டெலகிராம் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே, விருப்பம் இருக்கவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, கேரளா லாட்டரியில் வந்துட்டு ஆல்ரெடி ஆல்போர்டுக்கான ஒரு ட்ரிக் போட்டிருந்தேன் உங்களுக்கு. அதோடய ரிவ்யூவோடு அதை எப்படி பேர் பண்ணுறங்கிற விஷயத்தை வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக வந்துட்டு ட்ரிக் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு எப்படிங்கிறது நல்லா புரியும். அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இடையில சொல்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாதுங்கிறதுனால தான் சொல்கிறது. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கு தான், அதை எப்படி கம்பைன் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் காட்ட போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு முன்னாடி புக்கிங்க்கு 74 18 59 05 52 வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆல்போர்டுக்கு 11 ரூபா பண்ணிட்டுருக்காங்க, கேஎல்என்டிஆர் ரெண்டுமே பண்ணிட்டுருக்காங்க. விருப்பம் இருக்க நண்பர்கள் கண்டக்ட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கலாம். வாங்க, இன்றைக்கான ட்ரிக்கு எப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இது வந்துட்டு டெய்லியும் உங்களுக்கு ஆல்போர்டில் வந்துட்டு ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அது நீங்கள் லைவாக என்னோடய வீடியோ ட்ரிக் வீடியோ இல்லாமல் நீங்கள் கெஸ்ஸிங் வீடியோவில் பார்த்திங்கனாலும் நான் டெய்லி கொடுக்குற போர்டில் வந்துட்டு ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் வந்துட்டு நாம் எப்படி வந்துட்டு 2 டிஜிட்டோட கம்பைன் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இப்போ வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சும்மா ஒரு பார்க்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு 10 டேஸ் வீடியோஸ் ரிசல்ட்டை வந்துட்டு நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஏன்னா ஃபுல்லாக எழுதி எழுதி எல்லாமே போட்டுட்டோம்னா டைம் ரொம்ப ஆகும். அந்த ஒரு காரணத்தினால கரண்ட் டேட் வரைக்கும் நான் அதை மட்டும் எழுதிடுறேன். அதனால் பழைய ரிசல்ட்டை வச்சு நீங்கள் அதை செக் பண்ணுறதுனாலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுத்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு எந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கம்பைன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்போர்டுக்கு நம்பர் எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம அதை வந்து எப்படி கம்பைன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான், எப்போவுமே ரிசல்ட்டோட ஃபஸ்ட்டு ஏ போர்டை வந்துட்டு வரிசை நம்பர் எடுத்து நீங்கள் அதை எடுத்திங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பாஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 8 9 5 6 6 7 8 9 4 5 6 6 5 6 7 8 9 2 3 4 0 5 1 2 3 4 0 1 2 3 4 0 5 1 2 3 4 0 ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் நான் சொல்கிற விஷயந்தான், உங்களுக்காக மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்துட்டு மறக்காமல் வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்துட்டு வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ கெஸ்ஸிங்கில் வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஆல்போர்டில் வந்துட்டு 8னா 8ஓட வருஷ நம்பர் எடுத்து தான் நம்ம வந்துட்டு அடுத்த நாளுக்கான பேர் பண்ண போகிறோம். இப்போ இதுலேருந்து என்னென்ன பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டு 2 பாஸ் ஆகிடுச்சு. இப்போ 2க்கான கெஸ்ஸிங் நம்ம எடுக்கணுன்னா 3 4 5 6 5 பாஸு 4 பாஸு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அடுத்து 5க்கு 6 7 8 9 எடுக்கிறோம், 6ங்கிறது போர்டில் பாஸ். அடுத்து பார்த்திங்கன்னா 2க்கான கெஸ்ஸிங் 3 4 5 6 3 4 3 போர்டுமே பாஸ் ஆகிருக்கும். 5 6 7 8 7 பாஸ் ஆகிருக்கும். 1 2 3 4 4 பாஸ் ஆகிருக்கும். வரிசை அப்படியே எடுத்துகிட்டே வந்தீங்கனாலே எல்லா நாளுமே பாஸில் தான் இருக்கும். எந்த ஒரு நாள் மிஸ் ஆகும் இல்லைன்னு சொல்லலை. நான் வந்துட்டு எடுக்கிற ட்ரிக்குனா ஒரு ட்ரிக் எடுத்தோம்னா அது ஒரு 2 நாள் ஃபெயிலியர் ஆகும், 4 நாள் பாஸ் ஆகும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு பாஸ் ஆனாலே பெரிய விஷயந்தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே வந்துட்டு ஒரு ட்ரிக்கை வந்துட்டு ரெகுலராக பாஸ் ஆகுது அப்படிங்கும்போது அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம். ஒரு 4 நாள் 5 நாள் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்லன்னு. ஆனால் இப்போ இந்த ட்ரிக்கு படி நீங்கள் எடுத்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸ் 12 டேஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் கூட மிஸ் ஆகலை. எல்லா நாளுமே பாஸ் 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 பாஸ்ன்னு வரிசையாக பாஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு
இந்த ட்ரிக்குங்கிறது ரொம்ப வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த ட்ரிக்கோட கம்பைன் பண்ணுறது எப்படி கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ வந்துட்டு 861 வச்சுக்கோங்க, இதில் ஒரு ரிசல்ட் வந்திருக்குன்னு சொன்னால் இந்த ரிசல்ட்டோட அடுத்த நாள் ஒரு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பான முறையில் கம்பல்சரி எடுக்கிறான். மந்த்லி ஒரு 22-25 டேஸ் 20-25 நாள் வந்துட்டு எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா, முதல் நாள் அடித்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கம்பல்சரி வரும். ஸோ இப்போ அந்த மாதிரி எத்தனை நாள் ரிசல்ட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்ப்போம். இதில் பார்த்தீங்கனாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 1 வீக்கில் வந்துட்டு குறைஞ்சது 4 டேஸ் பாஸ் ஆகும். ஸோ நம்மளோட கெஸ்ஸிங்கை வந்துட்டு 7 நாளுமே பாஸ் ஆகும் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. 7 நாளுமே பாஸ் ஆகிற அளவுக்கு எந்த ஒரு ட்ரிக்குமே யாரும் எடுத்து ரெகுலராக பண்ண முடியாது. கண்டிப்பாக பேட்டர்ன் மாற்றி மாற்றி தான் அடிப்பான். அப்போ 7 நாளில் ஒரு 4 நாள் பாஸ் ஆகுதுன்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ட்ரிக்கு. அதை நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் இல்லை. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 861 ஒரு நம்பர் கூட பாஸ் ஆகலை, 255 மறுநாள் 5 பாஸ், 5 நாளில் ஒரு நம்பர் கூட பாஸ் ஆகலை, 216 ஒரு நம்பர் கூட பாஸ் ஆகலை, 433 3 பாஸ், 073 7 பாஸ், 947 7 பாஸ், 378 இந்த நம்பர் இல்லை, 659 6 பாஸ், 469 4 பாஸ். ஓகேங்களா, இப்போ 488. இப்போ நம்ம எடுத்துருக்கோம், இப்போ ஒரு 2-3 நாள் தொடர்ந்து ஃபெயிலியர் தான். ஆக்சுவலாக வந்துட்டு டபுள்ஸ் அடிக்கும் போது மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகுது, சில நேரத்தில் ஒரு நம்பர் எடுக்காமல் விளாட்றா அப்படிங்கும்போது 1, 2, 3, 4 நாள் ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணும்போது ஆக்சுவலாக முதல் நாள் அடிக்கிற ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் நம்ம வந்துட்டு கம்பல்சரி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் கம்பைன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக கம்பைன் பண்ணோம்னா அந்த பேருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எழுதி, முதல் நாள் ரிசல்ட் எழுதி, நீங்கள் அதுக்குண்டான ஆல் போர்டு நம்பர்ஸை எழுதி, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எந்த மாதிரி அதில் பேரை வந்துட்டு நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேர் என்னென்னா நம்பரை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து 68 ரூபா 89 ரூபா இப்படிங்கிறது ஒரு மனக்கணக்கில் போகிறோம். எல்லா நாளும் அது பாஸ் ஆகாது, ஒரு நாள் பாஸ் ஆகும் ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகும். அதுக்காக நம்ம அதை வந்து அந்த மாதிரி போகிறது தப்புன்னு சொல்லலை. ஆக்சுவலாக இந்த மாதிரி எழுதி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு பாஸ் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ரிக்கை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு அளவுக்கு ஒரு வீக்கில் வந்துட்டு 4 டேஸ் நம்ம சாலிடாக வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் கணக்கு, அந்த ஒரு காரணத்துக்காக தான். இப்போ இது ஒரு ட்ரிக், இது ஆல் போர்டுக்கு ஒரு நம்பர் பிரிக்கிறோம், இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் ஒரு நம்பர் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம கெஸ்ஸிங்கை வந்துட்டு எப்படி பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆல் போர்டுக்கு எடுக்கிற நம்பரோட முதல் நாள் 3 நம்பரில் எந்த நம்பரை பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஃபெயிலியரே ஆயிருந்தாலும் இந்த 3 நாள் ஃபெயிலியர் போக மிச்ச 8 நாள், இந்த 7 நாள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 7 நாள்லையுமே கம்பைன் பண்ண பேர் வந்து கம்பல்சரி இருக்கும். இந்த ஃபெயிலியரான டேஸை விட்டுருங்க, மிச்ச நாளில் வந்துட்டு ரிப்பீட்டட் நம்பர்ஸும் எந்தெந்த இதெல்லாம் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒன்றுமே கிடையாது, இங்கேருந்து எடுத்துக்குவோம், லாஸ்ட்டாக ஒரு 4-5 டேஸோட ரிசல்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி டபுள்ஸுங்கனால அதை காட்டில் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கேருந்து 433 ரிசல்ட்டு ஆல் போர்டுக்கு 5, 6, 7, 8 நம்மளுக்கு வருது. ஸோ இந்த 5, 6, 7, 8 ஒரு நம்பர் கம்பைன் ஆகி வந்திருக்கும், 73, இதில் 7 இதில் 3. அடுத்த நாள் சைபர் 73, இங்கே நம்ம வந்து 1, 2, 3, 4 எடுத்திருக்கோம், 4 7 இதில் 4 இதில் 7. ஸோ 47 பேர். அதே மாதிரி சைபர் 1, 2, 3 இங்கேருந்து 3 எடுத்திருக்காங்க, இதிலேருந்து 7, 37 பாஸ், 2 நம்பர்ஸ். இப்போ 378 4, 5, 6, 7 அப்படிங்கும்போது ரிப்பீட் நம்பரில் இதில் எதுவும் வரலை. ஆக்சுவலாக வந்துட்டு இதிலிருந்தே 2 நம்பராக வந்துருச்சு உங்களுக்கு ஆல் போர்டில், ஸோ அதனால் வரலை உங்களுக்கு. இப்போ 6, 5 சைபர், 7, 8, 9 சைபர், இப்போ இதிலேருந்து 9, 6 96 பாஸ். இன்றைக்கி 5, 6, 7, 8 இதுலேருந்து 8 இதுலேருந்து 4 48 பேர் பாஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இன்னொரு கெஸ்ஸரை வந்து எதிர்பார்க்க வேண்டியதே கிடையாது, மெயினாக அதுதான் நான் சொல்கிறது. ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு இருக்கும்,
முதல் நாள் ரிப்பீட் நம்பர் தான் நம்மளுக்கு எப்படினாலும் வாரத்தில் ஒரு ஒரு நாலு நாள் வருதுன்னே வச்சுக்கலாம். ஸோ இந்த நாலு நாள் வந்துட்டு உங்களோட கெஸ்ஸிங்கே பாஸ் ஆகும். இதோட நீங்கள் வேறு ஏதாவது மெத்தட் உங்களுக்குன்னு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் கம்பைன் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த நம்பர் அந்த நம்பர் ரிப்பீட் நம்பர் வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர் எடுக்கிறத வச்சு கம்பைன் பண்ணினாலே கண்டிப்பாக வின்னிங் வரும். இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே அந்த ஆட் நம்பர் ஈவன் நம்பர் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த நம்பரை வச்சு கம்பைன் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னும் ஈஸியாக கெஸ்ஸிங் வந்துட்டு இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஃபெயிலியர் ஆனாலும் மூணு நாள் ஸ்ட்ராங்காக வரும், உங்களுக்கு நம்பர்ஸ் குறையும். ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்க ட்ரிக் வீடியோ பாருங்கள், அதில் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் பிரிக்கிறது வந்துட்டு நான் டியருக்கே கொடுத்துருக்கேன். டியரும் சரி இதுவும் சரி காமனாக ஒரே மாதிரி தான் வருவாங்க. ஸோ இந்த கெஸ்ஸிங்கை இந்த ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் ரெகுலராக உங்களாலேயே கெஸ்ஸிங் எடுக்க முடியும். நண்பர்களே கண்டிப்பாக பாருங்கள், இன்னொரு நம்பர்ஸை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுற நம்பர்ஸ் எப்படி பண்ணலாம். ஸோ ஆல் போர்டில் வந்துட்டு நம்ம குறைஞ்சது ஒரு மூணு நம்பர் எடுத்தால் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரிக்கை வந்துட்டு அடுத்த ஒரு வீடியோவாக நான் போடுறேன். உங்களுக்கு இன்றைக்கி கணக்குப்படி பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி உங்களோட சப்போர்ட்டு நீங்கள் வந்துட்டு கீழே கொடுங்க, கமெண்டில் கொடுங்க, இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது ஆகலைங்கிறத நீங்களாக செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவும் சொல்கிற மாதிரி தான் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.